ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு டிஎன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் போயம், லைஃப் போயம். அந்த போயமுடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல உங்களுக்கு நான் கொடுக்க போறேன், சரிங்களா? தமிழ்ல ரொம்ப ஈஸியா அந்த போயம் நான் டீச் பண்ணிடுறேன். அண்ட் மோரோவர், இந்த போயம்ல இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் அண்ட் அதர் போய்டிக் டிவைசஸ் லைக் லிட்ரேஷன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா, என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த போயம்ல கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நம்ம ஷார்ட்டா இந்த வீடியோல பாத்துருவோம், சரிங்களா? உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த போயம் வந்து எப்படி நம்ம ஈஸியா, இது வந்து மெமரி போயம், அதனால இந்த போயம் எப்படி நம்ம ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம், அதை மெமரைஸ் பண்றதுக்காக ஒரு வீடியோ நான் ஏற்கனவே மேக் பண்ணியிருக்கேன். இந்த லைஃப் போயமே வந்து ஒரு சாங் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து இந்த போயமா மெமரைஸ் பண்ணிடலாம், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர் லைன்ஸ் பார்க்கப்போம், உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த லைன்ஸ் பாருங்க. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் ரிலக்டன்ட் சோல், நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர். ஸோ இந்த நாலு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த நாலு லைனுக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்ல வர்றாரு இந்த போயட்? ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, லெட் மீ பட் லிவ் மை லைஃப். லெட் மீ, இந்த மீ வந்து யாரை குறிக்குது? மீ ரெஃபர்ஸ் டு த போயட், அதாவது அந்த போயட் வந்து தனக்கு தானே சொல்லிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட வாழ்க்கைய இயர் டு இயர், இயர் டு இயர்னா ஒவ்வொரு வருடமும், அதாவது எனக்கு ஏஜ் ஆக ஆக நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஓகேவா? ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படின்னா ஃபார்வர்ட் லுக்கிங் ஃபேஸ் அப்படின்னா முன்னோக்கிய முகம், நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்றாங்க. நேர் பார்வை, அதாவது பின்வாங்காத நேர் பார்வையோட. அன்ரிலக்டன்ட் சோல், அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா அன்டவுட்டிங் ஹார்ட் அப்படின்னு அர்த்தம், தயங்காத உள்ளம். ஓகேவா? என்னோட ஹார்ட் வந்து எதுக்குமே, என்னோட உள்ளம் எதுக்குமே தயங்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு உள்ளத்தோட நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், அதாவது நான் வந்து அவசரப்படக்கூடாது, அதுக்காக என்னுடைய இலக்குல இருந்து, என்னோட கோல்ல இருந்து நான் வந்து விலகிடவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் ஆல்சோ ஹி ஆல்சோ சேஸ் நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர். என்ன சொல்றாரு அப்படின்னா, டெம்பரரியான விஷயங்கள், ஓகேவா, திங்ஸ் தட் டிஸ்அப்பியர் அப்படின்னா வாழ்க்கையில் வரக்கூடிய தற்காலிகமான விஷயங்களுக்காக நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது, ஓகே, வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதுதான் மோர்னிங், நாட் மோர்னிங் கொடுத்துருக்காங்க. மோர்னிங்னா நாட் ஃபீலிங் சேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஃபோர் லைன்ஸ் பாருங்க. இன் த டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், நான் வந்து பாஸ்ட்லேயே இருக்கக்கூடாது, கடந்த காலத்திலேயே வந்து நான் இருக்கக்கூடாது. ஓகேவா? நான் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், பயத்துல எந்த விஷயத்திலையும் வந்து நான் தயங்கி நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப டிம் பாஸ்ட் அப்படின்னா பாருங்க, ஃபேடட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதாவது மங்கலான கடந்த காலம். கடந்த காலம் அப்படின்றது வந்து மங்கி போனது அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? அது வந்து ஃபேட் ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா அது மறைஞ்சிட்டு இருக்கு, அந்த கடந்த காலத்தை தாண்டி நம்ம வந்துடணும் அப்படின்றதான் இங்க சொல்றாரு. ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், அதை வந்து சேர்த்து படிக்கணும் நம்ம. ஃப்ரம் வாட் ஃபியூச்சர் வெயில்ஸ், அதாவது ஃபியூச்சர் எதிர்காலம் வந்து நமக்கு என்னத்தை மறைச்சு வச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? பட் வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட் ஸ்டோல், நான் வந்து எப்படி கடந்து போகணும்னா, ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், ஒரு முழுமையான மற்றும் சந்தோஷமான ஒரு மனசோட, ஓகேவா, நான் வந்து எல்லாத்தையுமே கடந்து போகணும். இதன் மூலயமா இந்த ஹாப்பி அண்ட் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் பேஸ் இட் ஸ்டோல் அப்படின்றாங்க. பேஸ் இட் ஸ்டோல் அப்படின்னா டோல்கேட்ல நம்ம டோல் பே பண்ணுவோம் இல்லையா, டோல்னா என்னது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் மணி வி பே ஃபார் சம்திங், டாக்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ நம்ம ஹார்ட் வந்து என்ன பண்ணுதான், வரி செலுத்தா, எதுக்காக அப்படின்னா, யூத் அண்ட் ஏஜ், ஓகேவா, நம்மளோட இளமை காலத்துக்கும் முதுமை காலத்துக்கும் நம்ம மனசு எப்படி இருக்கோ அது பொறுத்துதான் அதுக்கான வரி வந்து நம்ம செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் டிராவல்ஸ் ஆன் விச் இயர், நான் எப்படி வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னா, சியரோட, சியர் அப்படின்னா ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம், நான் ஹாப்பினஸோட டிராவல் பண்ணணும் என்னோட லைஃப் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் ஸ்டான்ஸால சொல்றேன், சரிங்களா? இப்ப லாஸ்ட் சிக்ஸ் லைன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, நாம போற வழி வந்து ஹில் ஆர் டவுன், எப்படி வேணாலும் இருக்கலாம், மேடா இருக்கலாம், பள்ளமா இருக்கலாம், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், போற பாதை வந்து ஸ்மூத்தான பாதையா இருக்கலாம், இல்ல ரஃபா கரடு முரடா கூட இருக்கலாம், ஆனா ஸ்டில் த ஜேர்னி வில் பி ஜாய், லைஃபோட ஜேர்னி அப்படின்றது ஜாய்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நான் சிறுவனா இருந்தப்ப என்னென்ன விஷயங்கள் நான் எதிர்பார்த்தனோ தேடணும் அதை தான் இப்பயும் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னென்ன அப்படின்னா, நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ கிரவுன். ஓகேவா? புதுமையான ஒரு
ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் தேடுறேன். அதே போல ஹை அட்வென்ச்சர், ஹை அட்வென்ச்சர் அப்படின்னா சேலஞ்சிங் டாஸ்க், ஓகேவா, உயர்ந்த சாகசங்களை நான் தேடுறேன். சின்ன பசங்களா இருக்கக்குள்ள நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா, சாகசங்கள் நிறைய பண்றதுக்கு நமக்கு இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இளம் வயதுல வந்து நம்ம ரொம்ப அட்வென்ச்சர் லவிங்கா இருப்போம். அதுதான் சொல்றாரு, நான் எப்படி வந்து சின்ன வயசுல இருந்தனோ அதே போல நான் எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கிறேன், இளமையோட இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கிரவுன் அப்படின்னு சொல்றாரு. கிரவுன் அப்படின்றது என்னன்னா கிரீடம்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல என்ன சொல்லுது, அந்த கிரீடம் எதை குறிக்குது அப்படின்னா வாழ்க்கையில துணிச்சலை குறிக்குது, வெற்றியை குறிக்குது, ஓகேவா. சோ ஐ நீட் சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அப்படின்னா, குவெஸ்ட் அப்படின்னா தேடல்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையினுடைய பயணத்துல, தேடல் பயணத்துல கண்டிப்பா நான் என்ன பண்ணணும், ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் அண்ட் வில் பி த பெஸ்ட். அதாவது என் வாழ்க்கை பயணத்துல கடைசியா வரக்கூடிய இறுதி ஆன அந்த டர்ன் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன், எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த ஃபுல் போயமே எதை பத்தினது அப்படின்னா ஆப்டிமிசம் இன் லைஃப். லைஃப்ல வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும், சரிங்களா, பாசிட்டிவிட்டியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போயம் வந்து முடிக்கிறார். சரியா, இப்ப இந்த போயமோட லைன் பை லைன் எக்ஸ்பிளேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த போயமுடைய போயட்டிக் டிவைசஸ் பார்க்க போறோம். போயட்டிக் டிவைசஸ் என்னென்ன இருக்கு நமக்கு, ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு, ரைம் ஸ்கீம் இருக்கு, ஆலிட்ரேஷன் இருக்கு, அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வந்து மெட்டஃபர், பர்சானிபிகேஷன், அனஃபோரா, கான்ட்ராஸ்ட், இது மட்டும் தான் இந்த போயம்ல வந்திருக்கு. சரிங்களா, இது எங்கெங்க வந்திருக்கு, எந்தெந்த இடத்துல வந்திருக்கு பாத்துருவோம் குயிக்கா. ஃபர்ஸ்ட் ரைமிங் வேர்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபோர் ஸ்டான்ஸால பார்ப்போம் என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா அந்த லாஸ்ட் எண்டிங் வேர்ட்ஸ் பார்க்கணும். ஒரு ஒரு லைன்லயும் லாஸ்ட் எண்டிங் வேர்ட்ஸ் வந்து ஒரே சவுண்ட்ல முடிஞ்சதுன்னா அதை வந்து ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம். இப்ப இந்த போயம்ல பாத்தீங்கன்னா பாருங்க, இயர், டிசப்பியர், இது ரெண்டும் ஒரே சவுண்ட்ல வருது. அதே போல சோல், கோல். அப்ப இங்க ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்ன, இயர், டிசப்பியர், சோல், கோல். ரைம் ஸ்கீம் மார்க் பண்ணுவோம். ரைம் ஸ்கீம் ஈஸியா மார்க் பண்ணலாமே. ஃபர்ஸ்ட்ல வந்து இயர் அப்படின்னு முடியுது, அதுக்கு வந்து ஏ. சோல் அப்படின்னு முடியக்குள்ள அங்க வேற சவுண்ட் வருது, அப்போ பி. அடுத்தது கோல் வருது, கோல்ல வந்து அகைன் வேற சோலுக்கு வந்த அதே சவுண்ட் வருது, சோ அதுவும் பி. டிசப்பியர்ல வந்து இயருக்கு வந்த அதே சவுண்ட் ரைம் ஆகுது, அப்ப ஏ. அப்போ இங்க ரைம் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஏ பிபி ஏ. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க, ஃபியர், சியர், ஹோல், டோல். So these are the rhyming words. Again, இங்கேயும் வந்து நமக்கு என்ன ரைம் ஸ்கீம் வந்திருக்கு அப்படின்னா ஏ பிபி ஏ, அதே ரைம் ஸ்கீம் தான் வந்திருக்கு. சோ ரைமிங் வேர்ட்ஸ் ஃபியர், சியர், ஹோல், டோல். சரியா, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸா பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன வந்திருக்கு நமக்கு, சிக்ஸ் லைன்ஸ்ல டவுன், ஜாய், ஓகேவா, ஏ பி, பாய்க்கு அகைன் பி, கிரவுன் அது வந்து ஏ, குவெஸ்ட், பெஸ்ட், சிசி. அப்போ ஏ பிபி ஏ சிசி. ஸோ இதுதான் வந்து நமக்கு இங்க ரைமிங் ஸ்கீம் வந்து வந்திருக்கு, ஓகேவா. இப்போ ரைம் ஸ்கீம் பார்த்தாச்சு, ஆலிட்ரேஷன் பார்ப்போமா. ஒரு ஒரு ஸ்டான்ஸாவை பார்த்துட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் எல்லாம் என்னென்ன ஆலிட்ரேஷன் இருக்கு பாருங்க. ஆலிட்ரேஷன் அப்படின்னா ஒரே லெட்டர்ஸ்ல, கான்சனன்ட் சவுண்ட்ல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ், சரிங்களா. ஒரே கான்சனன்ட் சவுண்ட்ல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் வந்து ஒரு லைன்ல அடுத்தடுத்து வந்திருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப பாருங்க, லெட், லிவ், லைஃப், சரிங்களா, இது வந்து ஆலிட்ரேஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல. செகண்ட் லைன் நம்ம பாக்குறோம், ஃபார்வர்ட், ஃபேஸ், இது ரெண்டுமே நமக்கு ஆலிட்ரேஷன் வந்திருக்கு. தேர்ட் லைன்ல டூ, டர்னிங், அதே போல நாட், நார், இது வந்து நமக்கு ஆலிட்ரேஷனா வந்திருக்கு. இப்ப இதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம், டூ, டர்னிங் ரெண்டுமே டீல ஆரம்பிக்குது, த வந்து வராதா அப்படின்னா த வந்து ஆலிட்ரேஷன் இதுல வராது. ஏன் அப்படின்னா டூவும் டர்னிங்கும் இட் அப்படின்ற சவுண்ட்ல ஆரம்பிக்குது, வேற த பாத்தீங்கன்னா இத்து சவுண்ட்ல ஆரம்பிக்குது. சோ அதனால வந்து இது வந்து அலிட்ரேஷன் கிடையாது, ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க, த, திங்ஸ், தட், இது மூணுமே வந்து அலிட்ரேஷனா வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இதுல பாருங்க, இந்த டிம் பாஸ் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அலிட்ரேஷன் வந்து இந்த லைன்ல எதுவுமே இல்லை. அப்ப நெக்ஸ்ட் லைன் போவோம், இதுல பாத்தீங்கன்னா வாட், ஹோல் வருதுங்களா, வாட், ஹோல், வித், இது மூணுமே வந்து நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு, சாரி அலிட்ரேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க, அடுத்த லைன் பாருங்க, ஹாப்பி, ஹார்ட், ஹாப்பி அண்ட் ஹார்ட், அலிட்ரேஷன் அகைன் வந்திருக்கு. அதே போல அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா டூ, டிராவல்ஸ், இது ரெண்டுமே நமக்கு அலிட்ரேஷனா வந்திருக்கு. சரியா, மூணாவது ஸ்டான்ஸா பாக்குறோம்,
இதுல பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன ஆல்ட்ரேஷன் வந்திருக்கு. இதுல பாருங்க, இந்த த ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெப்பிட்டேஷன் வரக்குள்ள அது வந்து நம்ம ஆல்ட்ரேஷனா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரே வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆனால் அது ஆல்ட்ரேஷன் கிடையாது, சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல என்னென்ன ஆல்ட்ரேஷன் வந்திருக்கு நமக்கு? வே, விண்ட், இது ரெண்டுமே வந்து ஆல்ட்ரேஷனா வந்திருக்கு. அதே போல அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் வந்து நமக்கு இல்ல, ஓவர் ஆர் வந்திருக்கு, ஓ ஆரம்பிச்சிருக்கு, ஆனா அது வந்து ஆல்ட்ரேஷன் கிடையாது. ஏன்னா அது வந்து ரெண்டுமே வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ் கிடையாது, ரெண்டுமே வவல் சவுண்ட்ஸ், அதனால அது ஆல்ட்ரேஷன் கிடையாது. வேற ஜேர்னி அண்ட் ஜாய், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜ சவுண்ட்ல ஆரம்பிக்குது, ஸோ அது வந்து ஆலிட்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க, இதுல நிறைய ஆலிட்ரேஷன் வேர்ட்ஸ் இருக்கு. ஸ்டில், சீக்கிங், சாட், இது மூணுமே எஸ்ல ஆரம்பிக்குது பாருங்க. அதே போல வாட், வென் ஆலிட்ரேஷன், பட், பாய் ஆலிட்ரேஷன். ஸோ இதை நோட் பண்ணிக்கணும், சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆலிட்ரேஷன் எதுவுமே இல்லை, சரிங்களா? அதுக்கு அடுத்த லைன் போறோம். அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஆலிட்ரேஷனுமே இல்லை. லாஸ்ட் லைன் வரும், லாஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்து நமக்கு எந்த ஆலிட்ரேஷனும் இல்லை. ஓகேவா? ஸோ ஆலிட்ரேஷன் எல்லாமே நம்ம இப்ப பார்த்தாச்சு, என்னென்ன ஆலிட்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த போயம்ல இருக்கு, ஒன்னு ஒன்னா ஈஸியா பாத்துருவோம். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் லைன்ல உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது பாருங்க. என்ன இருக்குது? மெட்டஃபர் இருக்கு. ஓகேவா? மெட்டஃபர் அப்படின்னா என்னது? கம்பாரிசன். ஓகேவா? ஏதோ ஒரு ஐடியாவை வந்து போய் கன்வே பண்ணணும் அப்படின்னா அதை இன்னொரு விஷயத்த கூட கம்பேர் பண்ணி சொல்றது வந்து மெட்டஃபர். இப்ப இங்க என்ன மெட்டஃபர்ஸ்னா நமக்கு வந்திருக்கு பாருங்க, இன் த டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. டிம் பாஸ்ட், பாஸ்ட் வந்து மங்களா இருக்கு. ஓகேவா? பாஸ்ட் வந்து டல்லா இருக்கும் அப்படின்றத கம்பேர் பண்ணிருக்காரு, அப்ப அது வந்து மெட்டஃபர். அதே போல நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், அண்ட் கிரவுன் அப்படின்ற லைன்ல பாத்தீங்கன்னா கிரவுன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல கிரவுன் அப்படின்றது கிரீடத்தை குறிக்கல, இன்டைரக்டா எதை குறிக்குது அப்படின்னா சக்சஸ குறிக்குது, சரியா? அப்ப அது வந்து ஒரு மெட்டஃபர். அதே போல லாஸ்ட் லைன்ல பாருங்க, ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. லாஸ்ட் டேர்ன் ஆஃப் த ரோட் அப்படின்னா அல்டிமேட் டெஸ்டினேஷன் அதை குறிக்குது, நம்ம ரீச் பண்ணக்கூடிய டெஸ்டினேஷன் பெஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்புங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு மெட்டஃபர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா பர்சானிபிகேஷன் வந்திருக்கு. பர்சானிபிகேஷன் என்னன்னா ஒரு மனிதன் செய்யக்கூடிய விஷயங்களை உயிரற்ற பொருட்கள் இல்ல மனிதன் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் செய்யற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பர்சானிபிகேஷன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. வெயில்ஸ் அப்படின்னா மறைச்சுக்கிறது, திரை போட்டு மறைக்கிறது. அப்ப ஃபியூச்சர் வந்து மறைக்குது அப்படின்றாங்க. அப்ப ஃபியூச்சர் மறைக்குதுன்னக்குள்ள அது வந்து ஒரு பர்சானிபிகேஷன். ஃபியூச்சர் வெயில்ஸ் வந்து பர்சானிபிகேஷன். அதே போல ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப ஹாப்பி ஹார்ட், ஹார்ட் வந்து ஹாப்பியா இருக்கக்குள்ள அது வந்து டோல் பே பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப டோல் பே பண்றது நம்ம தான் பே பண்ணுவோம் இல்லையா, ஹார்ட்டால பே பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு பர்சானிபிகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆனஃபோரா இருக்கு. ஆனஃபோரா அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் வேர்ட் வந்து ஒரு போயம்ல அடுத்தடுத்த லைன்ல ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஆனஃபோரான்னு சொல்லுவோம். இப்ப இந்த போயம்ல என்னென்ன ஆனஃபோரா இருக்கு அப்படின்னா நாட் அப்படின்றது ஆனஃபோரா. ஏன்னா அடுத்தடுத்த லைன்ல பாருங்க, நாட் ஹரிங் டு, நாட் மார்னிங் ஃபார் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப நாட் நாட்னு வரக்குள்ள அது வந்து ஆனஃபோரா, சரியா? அடுத்தது கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட் ஐடியாஸ வந்து ஒரு கன்ஜங்ஷன் பிளேஸ் பண்ணி பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்காங்க, அது கான்ட்ராஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த போயம்ல நிறைய கான்ட்ராஸ்ட் வந்திருக்கும், உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது பாருங்க. யூத் அண்ட் ஏஜ், அது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட். ஹில் ஆர் டவுன் அப்படின்றது ஒரு கான்ட்ராஸ்ட். ரஃப் ஆர் ஸ்மூத், இது வந்து கான்ட்ராஸ்ட். ஏன்னா யூத்ன்றது இளமை, ஏஜ்ன்றது ஓல்டு ஏஜ் குறிக்குது. அப்ப ரெண்டுமே ஆப்போசிட் ஐடியாஸ் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே ஒன்னா வந்து அண்ட் அப்படின்ற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி பிளேஸ் பண்ணக்குள்ள அது வந்து நமக்கு கான்ட்ராஸ்டா வருது. ஓகேவா? அதே போல ஹில் ஆர் டவுன், ஹில்னா மேல போறது உச்சி, டவுன் அப்படின்னா பள்ளம். ஓகேவா? ரஃப்னா வந்து கரட முரடாகிறது, ஸ்மூத் அப்படின்னா சுமூகமா இருக்கிறது, சரியா? இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த போயம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஷார்ட் வீடியோல நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லைஃப் போயம்ல இருக்கிற குவெஸ்டன் ஆன்சர்ஸ், ஓகேவா, சிம்பிள் குவெஸ்டன் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு போய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து குவெஸ்டன்ஸ் கேட்பாங்க இல்லையா, அந்த குவெஸ்டன்ஸை வந்து எப்படி ஈஸியா நம்ம அட்டன் பண்ணலாம், ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி பாத்துருவோம், சரிங்களா? குயிக்கா பாத்துடலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸியான வேல வந்து இந்த போயம் எப்படி நம்ம மெமரைஸ் பண்றது, ஒரு சாங்கா எப்படி மெமரைஸ் பண்றதுன்னு சாங் ஃபார்மெட்ல நான் கொடுத்துருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் பாத்துருங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாமா நெக்ஸ்ட் வீடியோல? டில் தென் பை.